இது கெட்டியான பொருள் எல்லாம் போட்டுனாலும் சூப்பரா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு வரும் பாருங்க வெளியே. 10 செகண்ட் வந்து சுடுதண்ணி கண்டினியூவா வந்துகிட்டே இருக்கும். ஆன் பண்ணிட்டு உள்ள போட்டுக்கோங்க. ஒரு ஹோல்ஸ் இருக்கும், இது அப்படியே வரிகட்டினீங்கன்னா ஜூஸ் மட்டும் தனியா வந்துடும். ஒரு 10 சப்பாத்தி ஏழு ஜார் வரும், 4 பிளேடு வரும். சுவிட்ச் ஆன் பண்ணது 10 செகண்ட் வந்து சுடுதண்ணி கண்டினியூவா வந்துகிட்டே இருக்கும். எவ்வளவு வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 இயர்ஸ் கேரண்டி, 10 இயர்ஸ் வாரண்டியோட கொடுக்கும். ட்ரம் வந்து அப்படியே இருக்கும், உள்ள இருக்கிற கல் மட்டும் தான் சுத்தம். இப்போ மாவு வெளியே எடுக்கிறதுக்கு ஏதோ ஒரு பவுல உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க மாவு வச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு ஃபோன் பண்ணீங்க அப்படின்னா இதுல இருந்து மாவு பாத்தீங்கன்னா ரெண்டு வரும் பாருங்க வெளியே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல் சசி டால்கீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா சேலத்துல இருக்கக்கூடிய நோபல் அசோசியேட்ஸ் தாங்க வந்திருக்கோம். இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஹோம் அப்ளையன்ஸ், அதுக்கப்புறம் ஸ்மார்ட் இனோவேஷன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் கேஜெட்ஸ் எல்லாமே வந்து பார்க்க போறோம். ஸோ எல்லாமே வந்து ஸ்மார்ட் ப்ராடக்ட் தான். இந்த பொருட்கள்லாம் உங்க வீட்டு கிச்சன்ல இருந்துச்சுன்னா உங்க வீடுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஹோமா வந்து மாறிடும். வணக்கம் ப்ரோ. நம்ம ஷாப் வந்து எங்க லொகேட் ஆயிருக்குன்னு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்லுங்க. நம்மளோட ஷாப் பார்த்தீங்கன்னா சேலத்துல நியூ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஆர்பிடி மால், ஆர்பிடி மால்ல நம்மளோட கிரவுண்ட் ஃப்ளோர்லயே கடை இருக்கு. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. சோ நிறைய ப்ராடக்ட் நாம கொடுத்து விட்டுறோம், ஆல்ரெடி நிறைய பாத்துるபாங்க உங்களுக்கு. சோ உங்களுக்கு இன்னைக்கு காமிக்க கூடிய ப்ராடக்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த புல்லட் மிக்ஸி. புல்லட் மிக்ஸி, ஆமா. சோ புல்லட் மிக்ஸில பாத்தீனா உங்களுக்கு நிறைய புல்லட் மிக்ஸி பாத்துるப்பீங்க. சோ நம்ம கொடுக்கிறது ஒரு அட்வான்ஸ் புல்லட் மிக்ஸா இருக்கும். என்ன வித்தியாசம் அப்படின்னா நம்ம தான் லோக்கல் ஃபேக்டரி, இங்கேயே மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குற உங்களுக்கு. அதெல்லாம் 2 ஜார் 3 ஜார் இந்த மாதிரி மிக்ஸ் தான் பாத்துருப்பீங்க. நம்ம கொடுக்குற இந்த மிக்ஸ்ல வந்து 7 ஜார் வரும் உங்களுக்கு. ஓகே சார். அதாவது ஜூஸ் ஃபில்டர் சேர்ந்து ஜூசர் ஜார் வரும், மசாலா அரைக்கிற ஜார் வரும், மில்க் ஷேக் பண்ற ஜார் வரும். இதெல்லாம் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இந்த இது ஸ்பெஷல், இது இது வந்து சாப்பர் சாப்பர் நார்மல் மிக்ஸிலையும் கொடுக்க மாட்டாங்க, புல்லட் மிக்ஸிலையும் இந்த மிக்ஸிலையுமே இது வரைக்கும் யாருமே கொடுத்ததே கிடையாது. நம்மளோட ஓன் பிராண்டுக்குனால நம்மளே டிசைன் பண்ணி போட்டுருக்கிறது, நம்மகிட்ட மட்டும் தான் இந்த மாடல் கிடைக்கும் உங்களுக்கு. இதுல எல்லா காயுமே கட் பண்ணிக்கலாம், பிளஸ் சப்பாத்தி மாவு பேசுறதும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இந்த மாதிரி சாப்பர்லாம் வந்து எங்கேயுமே வந்து கொடுக்கறது இல்ல. ஸோ நம்ம நோபல் அசோசியேட்ஸ்ல மட்டும்தான் ஸ்பெஷலா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த புல்லட் மிக்ஸி நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஸோ அங்கேயும் இங்கே என்ன வித்தியாசம்னா நீங்க டெமோ பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். ஸோ இவங்களுடைய ப்ராடக்ட் குவாலிட்டி எல்லாமே இந்த வீடியோல டீட்டெயிலாக வந்து நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ டேபிள்லேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வச்சிருக்கீங்க. என்னென்ன ஐட்டம் வச்சிருக்கீங்க? இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா மசாலா ஐட்டம், நம்ம டெய்லி பயன்படுத்தக்கூடிய மசாலா பொருட்கள் வந்து பாக்கெட்ல போய் வாங்குவாங்க, அது போல வீட்லயே அரைச்சிக்கலாம். இதுதான் மசாலா ஐட்டம். இது இல்லாம நீங்க இதுல காய் கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இது எப்படி வெஜிடபிள்ஸ் இதுலயே கட் பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம் எப்படிங்கறது காமிக்கிறேன். இது இல்லாம ஜூஸும் போட்டுக்கலாம் உங்களுக்கு இதுல. சோ ஃப்ரூட்ஸ் ஜூஸும் இதுலயே நம்ம ஜூஸ் போட்டுக்கலாம். சட்னி அரைக்கிறது, அதுவும் தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி மாதிரி சட்னி அரைச்சிக்கலாம் உங்களுக்கு. இது வரக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 2 பிளேடு வரும். ஒன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி ஊத்தி அரைக்கிறதுக்கு இந்த பிளேடு கொடுக்குறோம், தண்ணி இல்லாம பாத்தீங்கன்னா ட்ரை ஐட்டம் அரைக்கிறதுக்கு இந்த பிளேடு கொடுக்குறோம். இது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பருக்கு பிளேடு ஒன்று கொடுத்துருவோம் இது சாப் பண்றதுக்கு. சோ இது யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? சாப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. பிளஸ் இந்த ஃபில்டர் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க ஜூஸ் போட்டுக்கலாம் உங்களுக்கு. ஓகே ப்ரோ. இது இல்லாம இந்த மாதிரி ஹேண்டில் ஜார்ல 4 ஜார் தரும். இந்த ஹேண்டில் ஜார் வந்து மில்க் ஷேக் பண்றதுக்கு இந்த ஜார் 4 ஜார் வரும். இதுல இருந்து மசாலா ஜார், 2 மசாலா அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இது இல்லாம ஒரு பெரிய ஜார், மொத்தமா பாத்தீங்கன்னா 7 ஜார் வரும், 4 பிளேடு வரும். அதாவது ஒன்னு வெட் பிளேடு, ஒன்னு ட்ரை பிளேடு, அது இல்லாம சாப் பண்றது ஒரு பிளேடு, மாவு பேசுறதுக்கு ஒரு பிளேடு வரும். மொத்தம் 4 பிளேடு வரும். சோ ஒன்னு காமிக்கிறேன். முதல்ல இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப மொத்த மிக்சி வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா மிக்ஸுமே பாத்தீங்கன்னா இப்ப நீங்க 50 கிராம் 100 கிராம் போட்டீங்கன்னா மட்டும் தான் மிக்சி வந்து அரைக்கும். ஆனா இது இந்த புல்லட் மிக்ஸ் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா வச்சுக்கலாம், மினிமம் குவான்டிட்டி. சோ 2 மிளகு தான் எடுத்திருக்கீங்க, 2 பெப்பர் எடுத்திருக்கேன். இந்த 2 பெப்பர் கூட பாத்தீங்கன்னா நீங்க இதுல போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இதான் அதோட ஸ்பெஷல். நார்மல் மிக்ஸில அந்த மாதிரி அரைக்க முடியாது, ஆனா இந்த மிக்ஸில வந்து அரைச்சிக்கலாம் உங்களுக்கு. பாருங்க, அப்படி லாக் பண்ணிட்டு அப்படியே மேல கவுத்துட்டு ஜஸ்ட் பிரஸ் பண்ணீங்கனாலே போதும், சுவிட்ச் போட தேவை இருக்காது. பிரஸ் பண்ணி திருப்பினீங்கன்னா ஆன் ஆயிடும். ஸ்பீட் கண்ட்ரோலா சுவிட்ச் கண்ட்ரோலா கிடையாது உங்களுக்கு. இது எடுத்துட்டீங்கன்னா ஆஃப் ஆயிடும் உங்களுக்கு. சோ வித்தின் செகண்ட்லயே அரைச்சிடலாம். செகண்ட்லயே பார்த்தா ரெடி ஆயிடும் உங்களுக்கு. பாருங்க, நான் கொட்டி காமிக்கிறேன். ஃபுல்லாவே அப்படியே ஃபைன் பவுடர் ஆயிடுச்சு. 2 பவுடர், 2 மிளகு தான். 2 மிளகு அரைச்சு காமிச்சு. அர்ஜென்ட்க்கு பாத்தீங்கன்னா ஒரு ரசம் போட்டு சாம்பார் போடுற மாதிரி கொஞ்சமா அரைக்கணும், ஒரு ஸ்பூன் ரடா அரை ஸ்பூன்லாம் அரைக்கணும்னா மிக்ஸில அரைக்க முடியாது. இந்த புல்லட் மிக்ஸ் தான் சூப்பரா அரைச்சிக்கலாம் உங்களுக்கு. இந்த மிக்ஸில பாருங்க, உங்களுக்கு ஹார்டான ஐட்டம் ஒன்று போட்டு காமிக்கிறேன். இது வந்து சுக்கு இல்லையா? வந்து சுக்கு உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் உங்களுக்கு. நார்மலா பாத்தீங்கன்னா அரைச்சு காட்ட போகும். வீட்டுல என்ன பண்ணுவோம், தட்டிட்டு போட்டாதான் இது வந்து நசுக்கிட்டு அதுக்கப்புறம் போட்டு அரைப்பாங்க, பவுடர் கிடைக்காது, குறகுறப்பா கிடைக்கும். இதை பாருங்க, ஒரு 3 பீஸ் போடுறேன். எப்படி அரைக்கணும் மட்டும் பாருங்க. இதே மாதிரி நீங்க மஞ்சள் கூட நீங்க இதில் அரைச்சிக்கலாம், மஞ்சள் அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நீங்க ஜாதிக்கு கடுக்காய் இந்த மாதிரி ஐட்டங்களை வந்து கெட்டியான பொருள் ஏதாவது போட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். கையிலேயே வச்சுக்கலாம், கையிலேயே தூக்கிக்கலாம், இடத்த அரைக்காது. மெயினா ஸ்பீடு அதிகமா இருக்கிறதுனால நீங்க எவ்வளவு ஹெவியான ஐட்டம் போடலாம், குவான்டி அதிகமாகவும் போடலாம். இது இருக்க சின்ன ஜார், இந்த ஜாரு நான் டெமோ கம்பி இதில் காமிக்கிறேன். உங்களுக்கு அளவு அதிகமா வேணும் அப்படின்னா
நீங்க இந்த ஜார் இருக்கு, பெரிய ஜார் இருக்கு, இதே போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதை விட அளவு அதிகம் அப்படின்னா இந்த பெரிய ஜார் இருக்குங்க. ஸோ மொத்தம் 7 ஜார் தரோம். நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி, அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஜாரை வந்து மாத்திக்கலாம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. எல்லாமே செகண்ட் கணக்கு தான், 30 seconds கூட ஆகாது. நீங்க ஃபுல்லா போட்டீங்கன்னா இது பாருங்க, சூப்பரா அரைச்சு கொடுத்துரும். சுக்கு பாருங்க, இந்த பவுடர் மாதிரி ஆயிடுச்சு, பவுடர் ஆயிடும். இது இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு மசாலா தூள், ஒரு கரம் மசாலா மாதிரி ரெடி பண்ணும், ஒரு கிரேவி வைக்கிறீங்க அப்படின்னா கூட இந்த பட்டை எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க மிக்ஸில போட்டீங்கன்னா உடச்சுதான் கொடுக்கும், பவுடர் கிடைக்காது. ஒரு மசாலா மாதிரி வேணும் அப்படின்னா அது பாருங்க, சும்மா நீங்க என்னென்ன மிக்ஸ் பண்றீங்களோ மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பிரியாணி மசாலா எல்லாம் பண்றீங்க, வெஜிடேரியன் மசாலா கிரேவி எல்லாம் பண்றீங்கன்னா கூட டேரக்டா அப்படியே வீட்லயே நான்வெஜ் சமைக்கிறாங்க, பிரியாணி பண்ணா பண்ணிக்கலாம். ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் நம்ம போட்டுருக்கோம். சோ இவ்வளவு கம்மியா வந்து கண்டிப்பா மிக்ஸி அரைக்காது. பாக்குறவங்களுக்கு தெரியும், லேடிஸ் பார்த்தாங்கன்னா கண்டிப்பா மிக்ஸி அரைக்காதுன்ட்டு, அதனாலதான் பாக்கெட்ல போய் வாங்கிட்டு வராங்க. ஆனா இதுல பாத்தீங்கன்னா சூப்பரா பவுடர் ஆகும். எவ்வளவு நேரம் ஓடினாலும் ஹீட் ஆகாது, வந்து ஹீட்டே ஹீட் ஆகாது. அன்னன்னைக்கு வேணுங்கிறது அன்னன்னைக்கு நீங்க அரைச்சிக்கலாம், ஸ்டோர் பண்ண தேவை இருக்காது. மிக்ஸில் இந்த மாதிரி வராது உங்களுக்கு. ஆனா இதுல பாத்தீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிருப்பாரு. நீங்க ராகி கோதுமை இந்த மாதிரி ஐட்டம் கொஞ்சமா ஒரு அர்ஜென்ட்டுக்கு குழந்தைங்களுக்கு தோசை வைக்கிறதுக்கு கஞ்சி வைக்கிறதுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்க இதுல போட்டு ஒரு 50 கிராம் 100 கிராம் அரைச்சிக்கலாம். இதுல போட்டீங்கன்னா ஒரு அரை கிலோ வரைக்கும் நீங்க இதுல போட்டு அரைச்சிக்கலாம். உங்களுக்கு ராகி கிலோ வரைக்கும் அரை கிலோ அரைச்சிக்கலாம். இது இருக்குதுல, இதான் பெரிய ஜார். இந்த பெரிய ஜார்ல இந்த பிளேட ஃபிட் பண்ணிட்டீங்கனாலே போதும், இது வந்து நீங்க ஜாராவே பயன்படுத்திக்கலாம். பாருங்க, சோ டைரக்ட் அப்படியே யூஸ் பண்ணீங்கன்னா ஜாரா பயன்படுத்திக்கலாம். இது வந்து அளவு அதிகமா அரைக்கிறதுக்கு, இது அளவு கம்மியா அரைக்கிறதுக்கு, நமக்கு தேவைப்பட்ட அளவு நம்ம எடுத்துக்கலாம் உங்களுக்கு. சோ ஒரு மிக்ஸி இருந்தா மல்டிபர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஐட்டம் அந்த கசகச அரைக்கிறது. நார்மலா மிக்ஸில போட்டீங்கன்னா அது பறந்துகிட்டே இருக்கும், ரொம்ப சின்ன சைஸ், சின்னதா இருக்கனால காத்துல பறக்கும். நார்மலா என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணியில ஊற வச்சு அரைப்பாங்க, இல்ல தேங்காய் கூட மிக்ஸ் பண்ணி அரைப்பாங்க, அப்பயும் சரியா அரைப்படாது உங்களுக்கு. ஆனா நம்ம மிக்ஸி எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஷார்ப்பா இருக்குங்கிறது காமிக்குதான், இதை போட்டு அரைச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. நார்மல் கசகச எல்லாமே அந்த லைவ் டெமோ தான், லைவ் டெமோ தான், அரைச்சதெல்லாம் சூப்பரா வரும். ஆமா, இது வந்து மிக்ஸில் வந்து அரைபடாது உங்களுக்கு, பண்ணாலே போதும். சிம்பிள் வேலை, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ இது மேலே போய் கீழே வர்றதுனால பார்த்தீங்கன்னா எதுவுமே தங்காமும் அரைக்கும் உங்களுக்கு, ஊற வைக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. இந்த மாதிரி கசகசா ஓமம் இந்த மாதிரி ஐட்டங்கள் கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் உங்களுக்கு. எவ்வளோ கம்மியாக வேணாலும் அரைச்சிக்கலாம், அதிகமான குவான்டி வேணாலும் நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்க, ஓகே ப்ரோ. சார் கசகச பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு பாருங்க, நல்லா ஃபைனா அரைச்சிட்டு மாதிரி. கசகசா இந்த அளவுக்கு எங்கேயுமே அளவுக்குலாம் நீங்கள் அரைக்கவே முடியாது. நம்ம போட்டது வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் வித்தியாசம் தெரியும். இது பாருங்க, நம்ம இது உருண்டை உருண்டையா இருக்கும். இது பாருங்க எந்த அளவுக்கு பவுடரா இருக்கு, பவுடர் மாதிரி ஆகி நல்லாவே பார்த்தீங்கன்னா சூப்பராகவே அரைச்சி கொடுத்துரும் உங்களுக்கு. இந்த மாதிரி நிறைய மசாலா ஐட்டம் வந்து நீங்க இதுல அரைச்சிக்கலாம் உங்களுக்கு. மத்த மிக்சியில பண்ண முடியாத எல்லா ஐட்டமும் அதுல பார்த்தீங்கன்னா நீங்க இதை பண்ணிக்கலாம். இப்போ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் இது வரைக்கும் அரைச்சி காமிச்சது உங்களுக்கு சுக்கு மிளகு எல்லாமே அரைச்சது இந்த பிளேடு. இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பிளேடு உங்களுக்கு. இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு பிளேடு கொடுக்குறது, இது வந்து வெட் பிளேடு உங்களுக்கு. இந்த வெட் பிளேடு யூஸ் பண்ணீங்கன்னா தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, ஜூஸ், மில்க் ஷேக், ஸ்மூத்தி எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பிளேடை யூஸ் பண்ணி தான் பண்ண போறோம் உங்களுக்கு. நான் சாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஜூஸை போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு, அதாவது ஃபில்டர் பண்ற மாதிரி ஜூஸ் போட்டுக்கலாம் உங்களுக்கு. மில்க் ஷேக் மாதிரி பண்ணிக்கலாம், ரெண்டுமே செஞ்சு காமிக்க. ஜூஸ்ல இருக்குன்னு சொல்லிருக்க, ரெண்டு டைப்பா பாத்தீங்கன்னா ஜூஸ் போட்டுக்கலாம் உங்களுக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹேண்டில் ஜார் கொடுத்துருக்கோம், இதுவும் ஜூஸ் போடுறதுக்கு தான், இந்த ஜூஸ் ஃபில்டரும் ஜூஸ் போடுறதுக்கு தான். இதுல என்ன ஜூஸ் போடலாம் அப்படின்னா, நீங்க எதெல்லாம் ஃபில்டர் பண்ணாம அப்படியே நம்ம அரைச்சு சாப்பிடுறோமோ அந்த ஜூஸ் எல்லாமே இந்த ஹேண்டில் ஜார்ல போட்டுக்கலாம். ஃபில்டர் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க இந்த ஜார்ல போட்டுக்கலாம். ரெண்டு டைப்பாவும் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மில்க் ஷேக் மாதிரி உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ சாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஆப்பிள் மில்க் ஷேக் மாதிரி பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நார்மலாக நம்ம அந்த ஆப்பிள் வந்து ஃபில்டர் பண்ண மாட்டோம், அதனால பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்டில் ஜாரில் போட்டுக்கலாம். ஆப்பிள், பப்பாளி, சப்போட்டா, மேங்கோ, இந்த மாதிரி பனானா மில்க் ஷேக்கு, ஸ்மூத்தி பண்ணுறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கட் பண்ணாலே போதும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த ஜாரில் போட்டுருங்க, ஹேண்டில் ஜார். இதுக்காக இது மில்க் ஷேக் பண்ணுற ஜாரு. ஸோ இதில் வந்து நீங்கள் ஃப்ரூட்ஸை போட்டுட்டு சுகர் வேணும் அப்படின்னா இதிலேயே ஆட் பண்ணிக்கலாம். ஐஸ் க்யூப்ஸ் வேணுனாலும் நீங்கள் தண்ணி இல்லாமல் நீங்கள் கட்டியாக கூட இதிலேயே போட்டுக்கலாம் உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து பால் வேணும்னா பால் மிக்ஸ் பண்ணிக்கலாம், லைட்டாக வாட்டரை மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி பீனட் பவுடர் மிக்ஸ் பண்றதுக்கு, ஹெல்த் மிக்ஸ் பண்றதுக்கு, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. இந்த ஜார் பார்த்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். இதை நீங்க கிளாஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி பிளேட ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா ஜாராவும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இது எவ்வளவு குயிக்கா ரெடி ஆகுதுன்னு பாருங்க உங்களுக்கு. நம்ம பிடிச்சிக்கிட்டே நிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ வழக்கமா மிக்ஸி என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்க ஜாரை பிடிச்சிட்டே ஒரு ஆள் பக்கத்துல நின்னாகணும், லாக் பண்ணி விட்டீங்கன்னா போதும். இப்போ ஒரே டைப்ல ஒரு 4 ஜூஸ் போடணும் அப்படின்னு வச்சுக்கலாம், ஒன்று நம்ம க்ளீன் பண்ணி போட தேவை இருக்காது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 ஜார் கொடுத்துடும். 4 ஜாரையும் ஃப்ரூட்ஸை மிக்ஸ் பண்ணிட்டு ஃபில் பண்ணிட்டு ஐஸு வாட்டர் எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே அப்படியே எடுத்து கவுத்து அப்படியே அப்படியே அரைச்சி அப்படியே கையில் கொடுத்துடலாம் உங்களுக்கு. ஸோ க்ளீன் பண்ணுற வேலையை நம்மளுக்கு கிடையாது, ஏன்னா இதில் அரைக்க போகிறீங்க.
ஸோ ரிமூவ் பண்ணிட்டு பிளேடை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டீங்க போதும், டைரெக்டாக பார்த்தீங்கன்னா அப்படியே குடிக்கிற டம்ளராகவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இல்லை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேப்சுலாமே கொடுத்துடும், இது அப்படியே ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இல்லை வெளியில் போகிறீங்க ஆஃபீஸ் ஸ்கூல் போகிறவங்களுக்கு கொடுத்துருந்தாலும் நீங்கள் இதில் கொடுத்து விட்டுக்கலாம். இது வந்து வடிகட்டமாக அப்படியே சாப்பிட்ற ஜூஸுங்கிறனால நம்ம இந்த ஜாரில் போட்டிருக்கோம். இதில் சாத்துக்கூடிய ஆரஞ்சு மாதுளை கிரேப்ஸ்லாம் நம்ம வடிகட்டி தான் சாப்பிட்டு ஆகணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த பெரிய ஜார் கொடுக்குறோம். இந்த பெரிய ஜார் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, ஸோ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அதே வெட் பிளேடு தான். இந்த வெட் பிளேடு வந்து கீழே லாக் பண்ணிடுங்க. ஸோ கீழே லாக் பண்ணிவிட்டு இந்த ஃபில்டர் ஜூஸ் ஃபில்டர் இது, இந்த ஜூஸ் ஃபில்டர் வந்து உள்ளே வச்சுருவோம். உள்ள வச்சுட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த கேப்ஸ் சொல்லதான் ஜார் பார்த்தினா ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு. ஸோ இப்படி வச்சுட்டு ஆன் பண்ணிங்கன்னா சவுண்டு வருது பாருங்க, ஆன் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன ப்ரூஃப் போடணும்னு நினைக்கிறோமோ எல்லாத்தையும் ஸ்கின்ன மட்டும் ரிமூவ் பண்ணி வச்சுட்டு இந்த ஹோல்ஸ் ஒன்று இருக்கும், இந்த சென்டர் ஹோல்ஸ் வழியாக இதில் இருக்கிற ஹோல்ஸில் நீங்கள் ஒன் பை ஒன் நீங்கள் உள்ளே போட்டுகிட்டே இருக்க வேண்டியதான். நிறைய போட்டினா மட்டும் இதை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி ஃபில்டர் பண்ணி வருது அப்படிங்கிறதுக்கு நான் வந்து ஒரு சாத்துக்குடி ஜூஸும் உங்களுக்கு போட்டே காமிக்கிறேன் உங்களுக்கு. இதில் நாலு பீஸாக கட் பண்ணாலே போதும், அதாவது அந்த ஹோல்ஸ் போகிற அளவுக்கு. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா இது தோல் உரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இதில் சாத்துக்குடி ஆரஞ்சு மாதுளை கிரேப்ஸ் எதெல்லாம் நீங்கள் ஃபில்டர் பண்ணி சாப்பிடணுமோ, பீட்ரூட் கேரட்னா கூட நீங்கள் இதில் போட்டுக்கலாம். உங்களுக்கு சூப்பராக ஜூஸ் வந்து ஃபில்டர் பண்ணியே கொடுத்துரும், சக்க தனியாக வந்துடும். அதில் இருக்கிற ஜூஸ் எல்லாமே தான் தனியாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நாலு பீஸாக மூணு பீஸாக கட் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் பால் வேணும் அப்படின்னா பால் மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா ஐஸ் கிரேப்ஸ் சுகர் எல்லாமே ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா கொஞ்சம் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிங்க. ஏன்னா ஜூஸ் வந்து வேஸ்ட் இல்லாமல் செப்பரேட்டாக கரைய உங்களுக்கு வந்து க்ளீனாக பார்த்தோன்னா உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நாலே பீஸ் தான் உள்ள போகிறோம், நாலே பீஸ் தான் மிஸ் ஆன் பண்ணிட்டு உள்ளே போட்டுக்க வேண்டியதான். ஸோ நிறைய ப்ரூஃப் போடுறதுனால ஜஸ்ட் இதை வச்சு லாக் பண்ணிட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு. ஜூஸ் மட்டும் செப்பரேட் ஆகிடும், உள்ளே போட்ட உடனே ஜூஸ் வந்துடும், ஜூஸ் ரெடி ஆகிடும் உங்களுக்கு. அதாவது ஒரு டைமுக்கு ரெண்டு டைமாக போட்டிங்கன்னா ஜூஸ் வந்து வேஸ்டேஜுங்கிறது ஆகாது உங்களுக்கு. ஸோ எடுத்துருங்க, எடுத்துகிட்டு போகிறதுன்னா இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்கும், இது அப்படியே வடிகட்டினீங்கன்னா ஜூஸ் மட்டும் தனியாக வந்துடும் அந்த பாருங்க. ஸோ அப்படியே பியூராக கிடைச்சிருது உங்களுக்கு, ஆர்கானிக்காக ஃப்ரெஷ்ஷான ஜூஸ். இதில் இன்னொரு டைம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜுங்கிறதே இருக்காது. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இதோட கெப்பாசிட்டி ஒரு லிட்டரு, ஒரு லிட்டர்னா உங்களுக்கு இதனால பார்த்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் ஜூஸ் மூணு டம்ளர் ஜூஸ் வரைக்கும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் உங்களுக்கு. இதில் ஜூஸ் மட்டும் எடுத்தாச்சு, ஒரு ஃப்ரூட்ஸில் போட்டோம், அதுக்கு வேஸ்டேஜ் உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள். இப்போ ஜூஸ் எல்லாமே நம்ம தனியாக இந்த வழியாக வெளியே வந்துச்சு, நம்ம இது வழியாக ஜூஸை எடுத்தாச்சு. இப்போ இந்த பிளேடு மட்டும் பிளாக் கலர் பிளேடை மட்டும் ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா இதில் இருக்கிற சக்கை எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ ஃபுல்லாக தனியாக ஃபுல்லாக வந்துடும். உள்ளே பார்த்தீங்கன்னா ஜாரில் வந்து எதுவுமே இருக்காது உங்களுக்கு. ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாகிடும். இந்த சாப்பரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளேடு கொடுக்குறோம் உங்களுக்கு. ஸோ இதில் எப்படி நீங்கள் வந்து வெட்டு ட்ரை பிளேடு வருதோ அதே மாதிரி இதில் ரெண்டு பிளேடு வரும். ஸோ இந்த ஒரு பிளேடை வந்து ரெண்டு டைப்பாக யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்று ஒரு சைடு ஸ்லைஸாக வரும், ஒரு சைடு த்ரூவலாக வரும். இது ஒரு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சாப்பிங் பண்ணுறதுக்கு இந்த பிளேடு ஒன்று கொடுக்குறோம், இதிலே மாவும் பிசைஞ்சிக்கலாம் உங்களுக்கு. ஸோ ரெண்டுமே எப்படி வருது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ டேரெக்டாக உள்ளே மேலே வச்சுட்டு இந்த மேலே பார்த்தோன்னா உங்களுக்கு மூடி குக்கர் மூடி மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணி திருப்பி விட்டுணும். காய் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வழி பார்த்தீங்கன்னா கேப் இருக்கும், இந்த கேப்பில் தான் நம்ம காய் போட போகிறோம். வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஆனியன் நீங்கள் கட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா எவ்வளோ கஷ்டங்கிறது தெரியும், எவ்வளோ கண்ணை எரியும் உங்களுக்கு அதிகமான ஆனியன் கட் பண்ணும்போது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கிலோ ஆனியன் ரெண்டு கிலோ ஆனியன்னாலும் ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே கட் பண்ணி முடிச்சிடலாம் உங்களுக்கு. இதை பாருங்க ஆனியனை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நிமிஷத்துலேயே நான் ஒரே நிமிஷத்தில் பண்ணலாம், கட் பண்ணி முடிச்சிடலாம் உங்களுக்கு. இப்போ நான் சும்மா ரெண்டு ஆனியன் போட்டு காமிக்கிறேன். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா சாப் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆகும், கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ மிஷினை பார்த்தீங்கன்னா நீங்கள் ரன் பண்ண விட்டுருங்க, ரன் பண்ண விட்டுட்டு இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக போட்டுகிட்டே இருக்கலாம் உங்களுக்கு. ஒரு நிமிஷம் கூட ஆகாது, ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே ரெடி ஆயிடும் உங்களுக்கு. எவ்வளவு நேரம் ரன் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி பொடி பொடி ஆயிடும் உங்களுக்கு. எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ, கொஞ்சம் பெரிய சைஸா வேணும் தோசைக்கு வடைக்கு அம்லெட்லாம் கூட பெரிய சைஸா வேணாலும் பெரிய சைஸா கட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆனியன் வந்து ரெடி ஆயிடுச்சு, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. பிளேடு மட்டும் செப்பரேட்டா எடுத்துட்டுனா உங்களுக்கு கொட்டி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு நைஸா வந்துருக்கு மட்டும் பாருங்க. இது பாருங்க பொடி பொடியா வந்துடும் உங்களுக்கு. தோசைக்கு வடைக்கு ஆம்லேட்டுக்கெலாம் போகிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த அளவுக்கு நைஸாக கட் பண்ணணும்னா எவ்வளோ நேரம் ஆகுங்களும் தெரியும். இதில் வந்து வெறும் 30 seconds 40 seconds பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக நீங்கள் 2 கிலோ ஆனியன் போட்டால் கூட நீங்கள் ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஒரு கிலோ போட்டாலும் ஒரே டைம் தான், 2 கிலோ போட்டாலும் ஒரே டைம் தான் உங்களுக்கு. எவ்வளோ வேணாலும் நீங்கள் பெரிய வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குன்னா கூட நீங்கள் இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ ஆனியன் காமிச்சேன், இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்டான ஐட்டம் ஐட்டம் போட்டு காமிக்கலான்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி பீட்ரூட் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் ரொம்ப கெட்டியாக இருக்கும். வழக்கமாக பொரியெல்லாம் போட்டாங்கன்னா ரொம்ப லேட் ஆகும் இதெல்லாம் துருவி எடுக்கிறதுக்கு. இதில் வந்து வெறும் 10 seconds கூட ஆகாது, இந்த மாதிரி கட் பண்ணிட்டு நாலா மூணாக கட் பண்ணாலே போகுது பாருங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம், அதாவது இந்த கேப்பில் போகிற சைஸு கட் பண்ணிக்கலாம். உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே போட்டுக்கலாம். ஸோ பெரிய சைஸ் இருந்தால் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. ஒரு கேரட்டை நான் பீட்ரூட்டை நாலாக கட் பண்ணிக்கலாம். அதே பிளேட் வச்சு நம்ம யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஆனியன் எப்படி கட் பண்ணுதோ அதே மாதிரி தான் உங்களுக்கு. பீட்ரூட்டும் சூப்பராக கட் பண்ணும், கேரட்டு கட் பண்ணிக்கலாம். தேங்காய்லாம் பீஸ் பீஸாக வேணும்னா கூட இந்த மாதிரி தேங்காய் பத்த பத்தையே போட்டிங்கன்னா தேங்காய் துருவலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்துடும் வெளியே உங்களுக்கு. அப்புறம்
பீட்ரூட் அப்படியே பொடி பொடியா கட் பண்ணி பொடி பொடியா கட் பண்ணிக்கலாம். பீட்ரூட் கேரட் பொரியலுக்குலாம் பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி பொடியா கட் பண்றோம். இவ்வளவு குயிக்கெல்லாம் வரவே வராது, நீங்க எந்த மிஸ்டேக் பண்ண முடியாது. ஒரு 10 செகண்ட் தான் உங்களுக்கு, 10 செகண்ட்ல பாருங்க எந்த அளவுக்கு அரிசி மாதிரி ஆயிடுச்சு பாத்தீங்களா, பூ மாதிரி இருக்கா. இந்த மாதிரி கெட்டியான பொருளையும் பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து சாஃப்டா இருக்கும்னு பாத்துருப்பாங்க, சோ அதனாலதான் இங்க ஹார்டான ஐட்டத்தையும் போட்டு காமிக்கிறேன். பிளேடு பாத்தீங்கன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் உங்களுக்கு, இவ்வளவு சூப்பரா கட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. இதுல சோ இந்த பிளேடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுலயும் ஒரே பிளேட ரெண்டு டைப்பா பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு. ஆனியன் ஸ்லைஸா இருக்கட்டும், இல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பஜ்ஜி போடுறாங்க உருளைக்கிழங்கு பஜ்ஜி இந்த மாதிரி பண்றாங்கன்னா எதுவும் பண்ணிக்கலாம். நார்மலா கேரட் போட்டு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு ரவுண்ட் ரவுண்டா வருதுன்னு பாக்கலாம் உங்களுக்கு. சோ உள்ள போற சைஸ் கேரட் பெருசா இருந்துச்சுன்னா கொஞ்சம் சைடு மட்டும் கட் பண்ணிக்கணும், இல்ல டேரக்ட் உள்ள போற மாதிரி இருந்துச்சுன்னா டேரக்டா அப்படியே போட்டுக்கலாம் உங்களுக்கு. முள்ளங்கி கட் பண்றது அது மாதிரி உங்களுக்கு, வெல்டரி கட் பண்றது இந்த மாதிரி ஏதாவது ஸ்லைஸ் வேணாலும் நீங்க ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா இந்த சைடு இந்த பகுதி மேல இருக்கும், இந்த மேல இருந்துச்சுன்னா ஸ்லைஸா வரும். இதே பிளேடே திருப்பி போடுறோம், திருப்பி போட்டீங்கன்னா இது ஒரு டிசைன்ல கட் பண்ணும். இது எப்படி வருதுன்னு பாருங்க, அதே கேரட்டை போட்டு காமிக்கிறேன். எல்லாமே செகண்ட் கணக்கு தான். இந்த செகண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு மாதிரி இந்த மாதிரி சூப்பரா வந்துடும். இந்த பாருங்க எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ ஃப்ரைட் ரைஸ்க்கு, ஃப்ரைட் ரைஸ்க்கு, நூடுல்ஸுக்கு, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாவது டிசைன் நீங்க பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சூப்பராக துருவா எடுத்துக்கலாம். இது நீங்க ஸ்லைஸர் வச்சு துருவி கையால் செய்வோம்னா எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியும் ஒரு கேரத்துக்கு. இது வந்து வெறும் 10 செகண்ட் கூட ஆகாது, 10 செகண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு கேரட்டுக்கு 10 செகண்ட்ல ரெடி ஆகிடும். எவ்வளவு வேணாலும் நீங்க கட் பண்ணிக்கலாம். காய் கட் பண்றது பார்த்தீங்க மத்த எல்லாமே காமிச்சிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா மாவும் பிசைஞ்சிக்கலாம்னு சொன்னேன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவு பிசைஞ்சே காமிக்கிறேன் உங்களுக்கு. இதில் சப்பாத்தி மாவு பேசுறது தான் வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை, அதனால நிறைய பேர் சப்பாத்தி யூஸ் பண்ணவே மாட்டோம். இதில் பாருங்க, அதாவது ஒரு 10 சப்பாத்தி 15 சப்பாத்தி போடுறீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு தேவையானது ஒரு 1/2 கிலோ மாவு வரைக்கும் நீங்கள் இதை போட்டுக்கலாம் உங்களுக்கு. இதில் அதே பிளேடு, இந்த பிளேடு தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆனியன் இந்த பீட்ரூட்டை சின்ன பீஸாக சாப் பண்ண பிளேடு எடுத்து இதில் வந்து லாக் பண்ணுற வேண்டியது உங்களுக்கு. இதில் பாருங்க லாக் பண்ணிவிட்டு மேல் மூடி வச்சுட்டு இதுக்குள்ள சென்டர்ல பார்த்தா தண்ணி ஊத்திக்கலாம். உங்களுக்கு சால்ட் ஆயில் வேணா ஆயில மிக்ஸ் பண்ணிட்டு மிஷின் ரன் பண்ணிக்கோங்க. சோ சப்பாத்தி மாவு இல்ல பட்டு ரன் பண்ணிக்கிட்டு சோ தேவையான அளவுக்கு பார்த்தா தண்ணி ஊத்துனா இந்த கேப்ல ஊத்திக்கலாம். சோ கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துனீங்கனா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நமக்கு தேவைப்படுது அப்படிங்கறது. உங்களுக்கு தேவை சூப்பரா வந்துரும். ஒரு நேரம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ மாவு வந்து நம்ம நிறைய போட்டேன், இருந்தாலும் பிசைஞ்சாச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிளேடை மட்டும் செப்பரேட்டாக எடுத்துடலாம். ஸோ டயட்டில் இருக்கவங்களாம் 3 சப்பாத்தி 2 சப்பாத்திலாம் ஆமாம் கம்மியாக சப்பாத்தி செய்யணும்னு நினைக்கிறவங்க வந்து ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 சப்பாத்தி அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பேச்சுலர்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. பவுடர் பண்ணுறது, ஜூஸ் பண்ணுறது, சட்னி அரைக்கிறது, காய் கட் பண்ணுறது முதற்கொண்டு எல்லாமே காமிச்சோம். மாவு பேசுறது முதற்கொண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணிக்கலாம். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த புல்லட் நீங்கள் மார்க்கெட்டில் போய் தேடினாலும் புல்லட் மிக்சி 2 ஜார் 3 ஜார் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ இந்த அளவுக்கு வசதியாக பார்த்தீங்கன்னா காய்கறி கட் பண்ணுறது மாவு பேசுறது சேர்ந்து கிடைக்குமானா கிடைக்கவே கிடைக்காது. நாங்கள் கொடுக்குற புல்லட் மிக்சரை கண்டிப்பாக கிடைக்கும். இதுவும் நோபல் புல்லட்டில் மட்டும்தான் இந்த பிராண்டு வரும். 1 இயர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி கொடுக்குறோம். இதுக்கு 5 வருஷம் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே நம்ம வந்து சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங்கே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது வெளியில் வாங்கினீங்கன்னா ஃபுட் ப்ராசஸ்னு நீங்கள் வெளியே போய் கேட்டால் தெரியும், 8000 ரூபா 9000 ரூபான்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. அதெல்லாம் எந்த அளவுக்கு அரைக்குங்கிறது உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதை விட பெட்டராக பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு அரைக்கி நான் அரைச்சே காமிச்சிட்டேன் உங்களுக்கு. இதில் நீங்க 9000 ரூபா 8000 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா வெறும் 3990 ரூபாய்க்கு தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி தரும். 1 இயர் கேரண்டி 5 வருஷம் வாரண்டியோட சேர்த்து. வாட்டர் ஹீட்டர் இருக்கு. இந்த வாட்டர் ஹீட்டர் போனா நிறைய மாடல் பாத்திருப்பீங்க, எல்லாமே ட்ரம் மாதிரி இருக்கும், பெரிய பெரிய ஹைட்ல தான் மாட்டணும். ஸோ இது வந்து இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர். இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் நீங்க சுவிச் ஆன் பண்ணோன்னே சுடுதண்ணி வரும். பிளம்பர் ஒர்க்கு கிடையாது, எலக்ட்ரிஷியன் ஒர்க்கு கிடையாது, ஜஸ்ட் பிளக் பாயிண்ட் மட்டும் இருந்தா போதும். டேப்பும் பிளக் பாயிண்ட் பக்கத்தில் இருந்து அப்படின்னா பிளக் பண்ணிட்டு இந்த டேப்ல நீங்க கனெக்ட் பண்ணிட்டு தண்ணியை திறந்து விட்டீங்கன்னா தண்ணி உள்ள போயிட்டு வெளியே வரும்போது சுவிச் ஆன் பண்ணோம்னா ஆன் த ஸ்பாட், அதாவது சுவிட்ச் ஆன் பண்ணது 10 செகண்ட்ல வந்து சுடுதண்ணி கண்டினியூ வந்துகிட்டே இருக்கும். எவ்வளவு வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். இதுல லிமிட்டுங்கிறதே கிடையாது, 20 லிட்டர் 30 லிட்டர் அப்படிங்கிற லிமிட் கிடையாது. 1000 லிட்டர் 2000 லிட்டர் வேணாலும் ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாம் உங்களுக்கு. பாத்ரூம்ல மாட்டிக்கலாம், கிச்சன்ல மாட்டிக்கலாம் உங்களுக்கு. ட்ரிங்கிங் பர்பஸ் வேணா ஆர்வல கூட கனெக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஐ எலமெண்ட், ஐஎஸ்ஐ தெர்மோஸ்டாட் தான் கொடுத்துருக்கோம். அதனால ஃபுல் சேஃப்டியா இருக்கும். 2 இயர்ஸ் கேரண்டி இருக்கு, 10 இயர்ஸ் வாரண்டி இருக்கு இந்த மாடலுக்கு. இது இல்லாம பாத்தீங்கன்னா இது வந்து பேசிக் மாடல். இதுலயே பாத்தீங்கன்னா இப்போ ஹைரேண்ட் மாடல் பாத்தீங்க அப்படின்னா எம்சிபியோட வரும். இதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா கெப்பாசிட்டிலாம் ஒரே மாதிரி, ஒரே வாட்ஸ் தான் உங்களுக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் சுவிட்ச் போர்டில் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாடலை எடுத்துட்டீங்கன்னா இதுலேயே நீங்கள் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு.
ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இயர்ஸ் கேரண்டி 10 இயர்ஸ் வாரண்டியோட கொடுக்குறோம். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேசிக் மாடல் பார்த்தீங்கன்னா 2,290 ரூபாய்க்கு கொடுக்குறோம், 2 இயர்ஸ் கேரண்டி 10 இயர்ஸ் வாரண்டி. இது வந்து எம்சிபி மாடல், இந்த எம்சிபி மாடல் வந்து 2,690 ரூபாய்க்கு கொடுக்குறோம், 10 இயர்ஸ் வாரண்டி இருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணுறோம், இந்தியா ஃபுல்லாகவும் ஷிப்பிங் பண்ணிட்டு இருக்கோம். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லார் வீட்லையும் பார்த்தீங்கன்னா டேபிள் டாப் கிரைண்டர் இருக்கும், நிறைய கிரைண்டர் மாடல் பார்த்துருக்கலாம். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் ப்ளஸ் ஸ்மார்ட் கிரைண்டர். அதாவது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து எந்த கிரைண்டில் மாவு அரைச்சிங்க அப்படின்னாலும் நம்ம கையை வச்சு வழிச்சு தான் நம்ம எடுப்போம். ஆனால் இந்த கிரைண்டரை பொறுத்த அளவுக்கு மாவு அரைச்சிச்சுன்னா அதுவும் வெளியே தள்ளிடும். உங்களுக்கு இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூடி இருக்கும், இது திறந்து விட்டிங்கன்னா அதுவும் மாவு வெளியே தள்ளிடும். அதேமாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், தண்ணி உள்ளே ஊற்றுனீங்கன்னா அதுவே பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணி க்ளீன் பண்ணி அதுவே தண்ணியை வெளியே தள்ளிடும். ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸி, மாவு கையை வச்சு வழிச்சு எடுங்கிற அவசியம் இல்லை, அதுவே வெளியே தள்ளிடும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பழைய ஆட்டாங்கல் முறை டைப், அது பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம வீட்டில் ஆட்டாங்கல் வச்சிருப்பாங்க, கீழே இருக்கிற கல் அப்படியே இருக்கும், மேலே இருக்கிற குழைவுக்கல் மட்டும் தான் சுத்தம். அதே மெத்தட் தான் இது, இந்த ட்ரம் வந்து அப்படியே இருக்கும், உள்ள இருக்கிற கல் மட்டும் தான் சுத்தம். அதனால பார்த்தீங்கன்னா ஹீட் அதிகமாகாது, மாவு சீக்கிரம் பார்த்தீங்கன்னா கெட்டு போகாது உங்களுக்கு. ஸோ இந்த கிரைண்டில் வந்து ரெண்டு மாடல் கொடுத்துருக்கோம், ஒன்று பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் கெப்பாசிட்டி ஒன்று கொடுத்துருக்கோம், இன்னொன்று 1.5 லிட்டர் கெப்பாசிட்டி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ரொம்ப காம்பாக்டான காம்பாக்டாக இருக்கும், நீங்கள் மாவு அரைச்சிக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டீல் லிவர் கொடுத்துருக்கனால தயிர் மோர் பருப்பு கீரை கடையிறதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவு பிசைஞ்சிக்கலாம், நீங்கள் 1 கிலோ சப்பாத்தி மாவு பேசுனீங்கன்னா ஒரு 1 நிமிஷத்தில் பேசுனீங்களா, ஒரு 5 கிலோ சப்பாத்தி மாவு பேசுனா 5 நிமிஷத்தில் பேசிக்கலாம். கையில் பேசுகிறோம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. ப்ளஸ் பிளண்டிங், எல்லா வகையான பிளண்டிங் ஐட்டமும் நீங்கள் இதில் பிளண்ட் பண்ணிக்கலாம். நார்மல் கிரைண்டர் மாதிரி இல்லாமல் ஒரு கிச்சனுக்கு ஒரு காம்பாக்டான காம்பாக்டாக இருக்கும், சவுண்ட் இல்லாமல் இருக்கும், உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம கையை வச்சு எந்த வேலையும் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. கிரைண்டர் பற்றி டீட்டெயில்ஸ் நான் சொல்லியிருக்கேன், அது எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறது அரைச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. டெமோவே பார்த்தா டெமோவே பார்த்துலாம் உங்களுக்கு வந்து இல்லை, அரிசி அரைச்சிக்கலாம், உளுந்து அரைச்சிக்கலாம், இந்த மாவு அரைச்சாலும் கை எல்லாமே கையை வைக்க தேவை இருக்காது உங்களுக்கு. உங்களுக்காகவே காட்டுறோம் சாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம அரிசி அரைச்சி காமிச்சிடலாம் உங்களுக்கு. அரிசி காமிக்கிறது முடியும் கொஞ்சமாக பார்த்தோன்னா லைட்டாக தண்ணி உள்ள ஊற்றிட்டு உயிருங்கிற அளவுக்கு அரிசி அரிசி போட்டோன்னே சவுண்டே கம்மி ஆயிடுச்சு. சவுண்ட் கம்மி ஆயிடுச்சு, சவுண்ட் இருக்காது, சவுண்ட் இல்ல. நார்மல் கிரைண்ட்னா ரொம்ப சவுண்ட் அதிகமா இருக்கும், டேபிள் டாப் கிரைண்டர் சவுண்ட் இருக்கும், இல்ல சவுண்ட் இருக்காது. அரைக்கிறது குயிக்கா ரெடி ஆயிடும். நார்மல் கிரைண்ட்ல ஒரு 20 நிமிஷம் அரை மணி நேரம் அரைக்கிறீங்க அப்படின்னா நீங்க அரை மணி நேரம் அரைக்கிறதா இல்ல 20 நிமிஷம் அரைச்சிடலாம். அரைச்சு முடிக்கிடும், அரைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி வெளியே வருதுங்கிறத நான் காமிக்கிறேன். மூடி போட்டோன்னே சவுண்ட். ஆமா, அதே மாதிரி கிளீன் பண்ணும் போது நம்ம தண்ணி மட்டும் உள்ள ஊத்துனீங்கன்னா போதும், அதுவே வாஷ் பண்ணி வெளியே தண்ணியை தள்ளிடும், அதுவும் எப்படிங்கிறத காமிக்கிறேன் உங்களுக்கு. சிலிகன் கரண்டி கொடுத்துருக்கோம், நீங்க கையை வச்சு மாவு வழிச்சு விடுறதுக்குலாம் கையை வைக்க தேவை இருக்காது. இந்த ஸ்பூனை வச்சாலே பார்த்தீங்கன்னா மேலே சைடில் ஒட்டிட்டு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை ஒட்டிகிட்டு இருக்கிறது இந்த மாதிரி எடுத்துக்கலாம் உங்களுக்கு. கையை வைக்க வேண்டாம், கையை வைக்க தேவை இருக்காது, கையை வைக்காமே நம்ம மாவை அரைச்சி முடிச்சிடலாம். லேடிஸுங்களுக்குள்ள ரொம்ப பார்த்தீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாரும் இந்த அரைச்சி கையை வச்சு வைச்சு க்ளீன் பண்ணுங்கிற பயந்துக்கிட்டு தான் எல்லாம் கடையில் போய் வாங்கிட்டு வருவாங்க, யாரும் வீட்டில் அரைக்க மாட்டாங்க. ஆனால் இந்த கிரைண்டர் இருந்துச்சுன்னா எல்லாருமே அன்னைக்கு வேணுங்கிற மாவு வந்து நம்ம சூப்பராக அரைச்சிக்கலாம். அதிகமாக அரைக்கணும் கூட இல்லை, எப்போ தேவையோ அப்போ அரைச்சிக்கலாம், தேவை அரைச்சிக்கலாம். மேலே தெரிக்காமல் இருக்கிறது தான் மூடி கொடுத்துரும், மூடி போட்டினா சுத்தமாக மேலே தெரிக்காது. இப்போ மாவு வெளியே எடுக்கிறதுக்கு ஏதோ ஒரு பவுல், உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் மாவு வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு பெரிய பாத்திரத்தை மேலே வச்சுருங்க, கீழே வச்சுருந்தா போதும். ஆப்போசிட்டில் இங்கே இருக்கிற மூடி இருக்கு பாருங்க, அது ஒயிட் கலர் மூடி, ரெண்டு மூடி இருக்கும், இது ஒரு கேப்பு இது ஒரு கேப்பு. ஸோ இந்த ஒயிட் கலர் கேப்பை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இதுலேருந்து மாவு பார்த்தீங்கன்னா வந்து வரும் பாருங்க வெளியே. ஸோ கையை வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கு. அரிசி மாவு தான் அரைச்சிக்கலாம், உளுந்து மாவும் அரைச்சிக்கலாம் உங்களுக்கு, அடைக்கி வடைக்கு மாவு அரைக்கிறதாலும் நீங்கள் அரைச்சிக்கலாம். ஓகே ப்ரோ, ஓகே. பார்த்தீங்களா ஒரு பவுல் ஃபுல்லாக மாவு, பவுல் ஃபுல்லாக மாவு வந்துச்சு உங்களுக்கு, அரைச்சி முடிச்சு. ஸோ இப்போ க்ளீன் பண்ணுறது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதே மாதிரி தான் நீங்கள் திரும்ப அந்த மூடியை மூடிட்டு தண்ணியை எடுத்து உள்ளே ஊற்றுனீங்க அப்படின்னா அதே மாதிரி ரொட்டேட் பண்ணி என்ன ஆகும், இது வழியே திறந்து விட்டிங்கன்னா தண்ணி மட்டும் வெளியே வந்துடும். ஸோ கையை வச்சு க்ளீன் பண்ணுறங்கிற அவசியமே கிடையாது. இது இல்லாமல் மற்ற கிரைண்டில் இல்லாத ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இது ஓவர் ஹீட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகும். ஸோ மற்ற கிரைண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சூடர் ரொம்ப நேரம் அரைச்சாங்க அப்படின்னா அப்படியே ஸ்லோவாக சுற்றிட்டே இருக்கும், காயில் பகுஞ்சு போயிடும். ஆனால் இந்த கிரைண்டர் பொறுத்த அளவுக்கு ஓவர் ஹீட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக் அதுவே கட் ஆஃப் ஆகிடும். இப்போ வழக்கமாக மிக்சியில் பார்த்தீங்கன்னா ரீலோடு கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி இதில் வந்து அந்த நமக்கு டெக்னாலஜி கொடுத்துருக்குங்கனால எவ்வளவு நேரம் ஓட்டினாலும் ஒன்றும் பயப்பட தேவையில்லை, ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் ஆகிடும். ஸோ இதுலேயே நம்மள்கிட்ட ரெண்டு இருக்கு இல்லையா? ஆமாம், ரெண்டு மாடல், இது 2 லிட்டர் கெப்பாசிட்டி, இது 1.5 லிட்டர் கெப்பாசிட்டி. உங்களுக்கு எந்த மாடல் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு இன்னும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணால் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கண்டக்ட் பண்ணுங்கள், எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 7,990 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இந்த சின்ன மாடல் பார்த்தீங்கன்னா 7,490 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதே 1 இயர் கேரண்டி, 5 வருஷம் வாரண்டி இருக்குது. எல்லா ஊருக்குமே பார்த்தீங்கன்னா கொரியர்லேயே நம்ம சப்ளை பண்ணுறோம். மொத்தம் 13 கிலோ 14 கிலோ வெயிட் வரும் உங்களுக்கு.
இதெல்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு கொரியர்ல இருந்து ஃப்ரீ ஷிப்பிங், தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். கைஸ் நோபல் ஹோம் அப்ளைன்சஸ்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டெமோஸ் வந்து உங்களுக்கு காமிச்சாச்சு. புல்லட் மிக்சியை பத்தி ஏ டு இசட் சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம கிரைண்டர் அதுக்கப்புறம் வாட்டர் ஹீட்டர் பத்தி நீங்க வந்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஃப்ரீ ஷிப்பிங் வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணா மட்டும் போதும், உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வீடு தேடி வரும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே டியூன் கைஸ். சசி டால்கீஸ், தேங்க்யூ.